நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு நம்முடைய 8 அதிபதியுடைய தொடர் வீடியோக்களில் மிக முக்கியமான மகர லக்னத்தின் அதிபதியான சூரியன் 8 இடத்திற்கு அதிபதியாக வருகின்ற நிலைமையில் சூரிய திசையில் எப்படிப்பட்ட நிலைமைகள், அந்த 8 பாவகம் எந்த நிலையில் சுபத்துவ அமைப்பாக இருக்கும், எப்படிப்பட்ட நிலைகளில் நல்ல பலன்களை தரும் அப்படிங்கிறத இன்றைக்கு மகர லக்னத்திற்காக ஒரு தொடர் வீடியோக்களில் 10 வீடியோவாக பார்த்து விடலாம். முதல்ல இது ஒரு கடுமையான நிலைமை. என்ன அப்படின்னா, மகர லக்னத்திற்கு ஆகவே ஆகாத கிரகம்னா சூரியன் தான். ஒவ்வொரு லக்னத்திற்கும் மிக அதிகமான பாபத்துவ தன்மைகளை சொல்லுகிறோம் இல்லையா, அப்போ அந்த மிக அதிகமான பாபத்துவ தன்மைகளில் மகர லக்னத்தின் அதிபதியான 8 அதிபதியாகிய சூரியன் கடுமையான கெடுபலன்களை செய்வார். ஆகாத அவயோகி என்கின்ற தன்மை இவருக்கு இங்கே உண்டு. இயல்பாகவே சூரியனும் சனியும் எதிரிகள். குருவும் சுக்கிரனும் எதிரிகள் என்று சொல்லப்பட்டாலும் கூட நான் நம்முடைய சுபத்தன்மை சுபத்துவத்தின் அடிப்படையில் இவர்களை எதிர்த்தன்மையுள்ள கிரகங்கள் அப்படிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்தி தான் பிரிக்கிறேன். இவங்களை இவங்க ரெண்டு பேரும் நல்லவர்கள். ஒருவரை ஒருவர் வெறுத்தாலும் கூட ஒருவரை ஒருவர் தரம் தாழ்ந்து கீழே வராதவர்கள். அந்த தன்மையில தான் எதிர்த்தன்மைன்னு நம்ம கொண்டு வந்தோம். ஆனால் சூரியனும் சனியும் அப்படி அல்ல. இவர்கள் ஒளியும் இருளுமான நேர் ஜன்ம விரோதிகள். குரு சுக்கரனை ஜன்ம விரோதிகள்னு சொல்கிறத விட சூரியனையும் சனியையும் தான் ஜன்ம விரோதிகள் அப்படின்னு சொல்றது உண்மையில் மிகச்சரியான ஒரு வார்த்தையாக இருக்கும். ஆகவே மகர லக்னத்திற்கு சூரியன் என்கின்ற கிரகம் எந்த ஒரு நிலையில் நன்மைகளை செய்வார் அப்படின்னு சொன்னால், அவயோகர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் 3, 6, 10, 11 நன்றாக 3, 6, 10, 11 இருந்தால் நல்லா இருப்பாங்கன்னு சொல்லப்படுகிறது. சந்திரனுக்கு சொன்ன அதே தான். இங்கே முதல் கட்டம் வந்துவிட்டது. சூரியன் ஒளி கிரகமானவர். ஒளி கிரகங்கள் உபசய ஸ்தானங்கள் என்று சொல்லப்படக்கூடிய 3, 6, 10, 11 இருந்தால் நன்மைகள்னு சொல்லப்படுது. பொதுவாகவே சூரிய சந்திரர்கள் மறையக்கூடாது, அப்படி மறையிறது நல்லதில்லை. ஒளி நம்மகிட்ட இருந்து மறையக்கூடாது, வெளிச்சத்தில் தான் இருக்கணும். இப்போவே பாருங்கள், நான் வீடியோவை வெளிச்சத்தில் பேசிக்கிட்டு இருக்கிறேன். இந்த வெளிச்சம் அணைந்து விட்டால் இந்த வீடியோ இருண்டு விடும், நான் இருளுக்குள் போய்விடுவேன், என்னை நீங்கள் பார்க்க முடியாது, அதாவது என்னுடைய தன்மை வெளிப்படாது. ஆக ஒரு மனிதனுக்கு ஒளி மிகுந்த அவசியம். ஆக ஒளியை தரக்கூடிய இந்த கிரகமான 3, 6, 10, 11 நல்ல பலன்களை செய்யக்கூடிய சூரியன் 6 இடம் சில அதுக்குள்ள நுணுக்கமாக நான் போவேன். அந்த நட்பு நிலைமைகளில் இருந்தால் நல்ல பலன்களை செய்வார்னு சொல்லுவேன். ஆகவே மகர லக்னத்திற்கு 8 அதிபதியான சூரியன் ஓரளவிற்கேனும் கெடுபலன்களை செய்யாமல் சட்டென்று கம்மென்று இருந்து விட வேண்டும், அல்லது கெடுக்கவே வேண்டாம், நல்லதையே கொடுக்க வேண்டாம், கெடுக்காமல் இருக்கணும்னா இப்போது நான் காட்டியிருக்கின்ற 3, 10, 11 இடங்களில் அவர் இருக்க வேண்டும். 3 குருவின் நட்பு வீட்டில் இருப்பார். 8 மறைவார். 8 இடத்தில் என்னதான் அவர் ஓராதிபத்தியம் உள்ள கிரகம் என்பதால் அவருக்கு அட்டமாதிபத்திய தோஷம் கிடையாது என்றாலும் 8 வீட்டின் பலன்களை அவர்தான் செய்ய வேண்டும் என்பதை புரிஞ்சுக்கணும். 8 வீட்டின் பலன்கள் அவர்தான் செய்யணும். 8 வீட்டுடைய பலன்கள் என்ன? இங்கே சென்ற வீடியோவில் நம்ம வந்து எதை பற்றி பேசணும், சந்திரனை பற்றி பேசணும் இல்லையா. அப்போ அந்த சந்திரனை பற்றி பேசும்போது கேதுவை அங்கே இழுத்தேன். அதை போலவே ராகு கேதுக்கள் எல்லா இடத்துலையும் கேதுவை பற்றி பேச மாட்டேன். செவ்வாய் சனியொன்று கேது சேர்வது நல்லது சுற்றுமவலுன்னு சொல்லியாச்சு. இங்கே சூரியனோடு அவர் கேது சேர்வது எந்த நேரத்திலும் கிரகணம், சூரிய சந்திரர்களோடு. ஆக சூரியனுக்கு ஆகாத இந்த வீடியோவில் நான் செவ்வாயை பற்றி பேச மாட்டேன். செவ்வாய் சூரியனை பொறுத்தவரை செவ்வாய் பாவர் அல்ல. சூரியனுடைய வீடு செவ்வாய்க்கு நல்ல வீடு. இந்த வீடியோவில் எங்கேயுமே நான் செவ்வாயை கொண்டு வர மாட்டேன். என்னுடைய தனித்துவத்தையும் என்னுடைய காம்பினேஷன்களையும் ஒட்டுமொத்தமாக சொல்லப்பட்ட சில பல கருத்துக்களை ஆழமாக நுணுக்கமாக நான் சொல்லக்கூடிய தன்மையில் தான் பிரீமியம் வீடியோ நேயர்கள் புரிஞ்சுக்கணும். என்னுடைய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தை கண்டிப்பாக ஏதேனும் ஒரு வகையில் சொல்லி கொடுத்தே தீரும். இதை நான் மறக்க இதை நான் சொல்ல இதை நான் வந்து எந்த இடத்துலையும் என்னை நீங்கள் மறக்க முடியாது. மேம்போக்காக பார்க்கும் பொழுது ஏதேனும் ஒரு நிலையில் பொதுவான வீடியோக்கள் போல தெரிந்தாலும் பிரீமியம் வீடியோ நேயர்களுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு கருத்தை மனதில் பதிய வைத்து கொண்டிருக்கக்கூடிய வீடியோக்களாகவே இருக்கும். இந்த இடத்துல பாபரான செவ்வாயை நான் எங்கேயுமே கொண்டு வர மாட்டேன். ஏன்னா செவ்வாயும் சூரியனும் ஒரு நிலையில் புரிந்துணர்வு மிக்க நல்லவர்கள்.